हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णशीलगुरुदेव्की जयशीलप्रभुपादिकि जय हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दम् ऐद् अध्यायम् ओन् மகாராஜா பிரியவர்தனின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறு சாயேவம் அபரிமித பல பராக்கிரம ஏகதா தூ தேவர்ஷி சரணா அனுஷயநானோ பதித்த குண விசர்கம்சர்கேனிவத்தம் இவாத்மானம் மன்யமான ஆத்ம நிர்வேத இதம் ஆகோ வர்ட் பை வேர்ட் மீனிங் ச அவர் மகாராஜா பிரியவர்தன் ஏவம் இவ்வாறு அபரிமித அபரிமிதமாக பல பலம் பராக்கிரம அவரது பராக்கிரமம் ஏகதா முன்னொரு காலத்தில் து பிறகு தேவர் ரிஷி மாமுனிவர் நாரதர் சரண அனுஷயன தாமரை திருவடிகளை சரணடைந்து அணு அதன் பிறகு பதித்த கீழே விழுந்து குணவிசர்க்க உலக விஷயங்களுடன் ஜட இயற்கையின் முகுணங்களினால் உண்டாக்கப்பட்ட சம்சர்கேன தொடர்பினால் அனிர்விர்தம் திருப்தியடையாமல் இவ போல ஆத்மானம் தனது மன்யமான அதுபோல எண்ணி ஆத்ம தனது நிர்வேத துறவரமுடைய இதம் இது ஆக கூறினார் டிரான்ஸ்லேஷன் அவர் தனது உலக செல்வங்களை முழுக்க அனுபவித்துக் கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் பிரியவிரத மன்னர் மாமுனிவர் நாரதரை தான் முற்றிலும் சரணடைந்து கிருஷ்ண உணர்வு பாதையில் உண்மையில் இருந்தபோதும் எவ்வாறோ மீண்டும் உலகில் சிக்கலில் சிக்கிக்கொண்டேனே என்று கேட்டார் இதனால் அவர் மனம் நிம்மதியை இழந்தது அவர் முற்றும் துறந்த உணர்ச்சியில் பேசத் தொடங்கினார் பர்போட் பை ஷிலபிரப்பா ஜெய் ஷிலபிரப்பா பாகவதம் ஸ்கந்தம் ஒன்று அத்தியாயம் ஐந்து பதினேழாவது பதம் இவ்வாறு கூறுகிறது தியக்வாஸ்வதர்மம் சரணாம் புஜ புஜம் ஹரேர் பஜன அபக்வோ அத பதேத ததோ யதி பத்ரம் அபூத் அமுஷ்ய கிம் கோவார்த்தாப்தோ பஜதாம் ஸ்வதர்ம பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்காக தனது உலகியல் செயல்களை திறப்ப உலகியல் செயல்களை துறந்து விடுபவன் கூட சில நேரம் முதிர்ச்சி இல்லாமல் தவறிவிடலாம் ஆனாலும் அவன் வெற்றி பெறுவதில் எந்தவிதமான ஆபத்தும் கிடையாது மற்றபடி பக்தனல்லாதவன் தொழில் தர்மங்களில் மட்டுமே எப்போதும் ஈடுபட்டு இருந்தான் என்றால் அவன் பெறப்போகும் நன்மை எதுவும் இல்லை இதுவே இந்த ஸ்லோகத்தின் பொருள் எப்படியோ ஒரு சிறந்த வைஷ்ணவரை சரணடையும் ஒருவன் கிருஷ்ண உணர்விற்கு கொண்டு செல்லப்படுகிறான் காரணம் உணர்வு மயம் அல்லது உணர்தல் ஆகும் இவனும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முதிர்ச்சி இல்லாமல் வீழ்ந்து விடலாம் அப்போது கூட அது உண்மையான வீழ்ச்சி ஆகாது ஏனெனில் அவன் கிருஷ்ண உணர்வு என்னும் நிரந்தரமான சொத்தை தன்னிடத்தில் வைத்திருக்கிறான் ஒருவன் வீழ்ந்து விடுவதனால் அவனது முன்னேற்றம் சிறிது காலத்திற்கு தடைப்பட்டிருக்கும் உரிய காலத்தில் மீண்டும் அது வளர்ச்சி பெறும் பிரியவிரத மன்னன் நாரத முனிவரின் உபதேசத்தின்படி வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைவதற்காக தொண்டு செய்து கொண்டிருந்த போதிலும் அவரது தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க உலக விஷயங்களிடம் திரும்பி வந்தார் ஆனாலும் உரிய காலத்தில் அவரது ஆன்மீக குருவான நாரதரின் கருணையினால் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யும் அவரது உணர்வு மீண்டும் தட்டி எழுப்பப்பட்டது ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது பல பதம் இவ்வாறு கூறுகிறது சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோபி அபிஜாயதே என்று கூறப்பட்டுள்ளது அதாவது பக்தி யோகத்திலிருந்து தவறி விழுபவனுக்கு மீண்டும் தேவர்களுக்கு உண்டான வளங்கள் செல்வங்கள் அளிக்கப்படுகிறது இந்த உலக செல்வங்களை அவன் மகி அவன் அனுபவித்து மகிழ்ந்த பிறகு மீண்டும் அவன் கிருஷ்ண உணர்வு பெறுவதற்காக செல்வந்த குடும்பத்தில் அல்லது மேன்மை மிக்க தூய அந்தன குடும்பத்தில் பிறப்பதற்கான வாய்ப்பு அவனுக்கு தரப்படுகிறது பிரியவிரதன் வாழ்க்கையில் உண்மையில் இதுதான் நடந்தது இந்த உண்மைக்கு மிகச்சிறந்த சான்றாக விளங்குபவர் அவரே ஆவார் உரிய காலம் வந்தவுடன் அவர் தனது பௌதீக வளங்களையோ மனைவி மக்களையோ விரும்பவில்லை மாறாக அவர் துறக்க வேண்டுமென்றே விரும்பினார் ஆகையினால் மகாராஜா பிரியவிர்தனின் உலகியல் செல்வத்தைப் பற்றி விவரித்த பின்னர் சுகதேவ கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்தில் துறவரத்திற்கான அவரது கருத்தை பற்றி விவரிக்கிறார் தேவர்ஷி சரணானுஷயன என்னும் வார்த்தைகள் தேவரிஷி நாரதரை முற்றிலும் சரணடைந்த மகாராஜா பிரியபிரதன் அவரது வழிகாட்டுதலின் கீழ் பக்தி முறைகள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகள் அனைத்தையும் கடுமையாக பின்பற்றினார் என்று குறிப்பிடுகிறது ஒழுங்குமுறை விதிகளை கடுமையாக பின்பற்றுவதைப் பற்றி சில விஸ்வநாத தாக்கூரர் இவ்வாறு கூறுகிறார் தண்டன தண்டவத் தான் அனுபதித்த என்று அதாவது ஆன்மீக குருவிற்கு உடனடியாக தனது தாழ்ந்த வணக்கங்களை அர்ப்பணித்து அவரது கட்டளைகளை கடுமையாக பின்பற்றுவதன் மூலம் ஒரு சீடன் ஒரு சீடன் வெகுவாக சீக்கிரம் வளர்ச்சியடைகிறான் மகாராஜா பிரியவிரதன் இவை அனைத்தையும் ஒழுங்காக செய்து வந்தார் உலகில் இருக்கும் வரை ஒருவன் இயற்கை குணங்களின் பாதிப்பிற்கு ஆளாக வேண்டி இருக்கிறது பிரியவிரத மன்னனிடம் செல்வ வளங்கள் அனைத்தும் இருந்த காரணத்தினால் அவர் உலகின் பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டார் என்று கூற முடியாது உலகில் ஏழையும் சரி பணக்காரனும் சரி இருவருமே உலகியல் பாதிப்புகளின் கீழேயே இருக்கின்றனர் ஏனெனில் செல்வமும் வறுமையும் இயற்கையின் படைப்புகளே ஆகும் ஸ்ரீமத் கீதையில் மூன்றாவது அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகம் பிரகிருதேக்கிரியமானி குணேக ச கர்மானி ஷர்வஷ என்று கூறுகிறது ஜட இயற்கையின் குணங்களுக்கு ஏற்பவே நாம் பலன்களை அடைகிறோம் ஜட இயற்கை பௌதீக இன்பத்திற்கான வசதிகளை நமக்கு அளிக்கிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஒன்று மகாராஜா பிரியவிரதனின் செயல்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்